அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டார்கிட் சந்திரா அருணாச்சலம் பேசுகிறேன். நான் பேசப்போவது முருகனுடைய அடியார்களை பற்றி பேச வந்துள்ளேன். அதில் முதலில் குமரகுருபரர் என்னும் அடியாரை பற்றி எனக்கு தெரிந்த வரலாறை கூறுகிறேன். வாருங்கள் போகலாம். தென்தமிழ்நாட்டின் தாமிரபரணி நதியின் வடகரையில் ஸ்ரீ வைகுண்டம் என்னும் ஊரில் சைவ வேளாளர் குலத்தில் சண்முக சிவகாமணி கவிராய மனைவி சிவகாம சுந்தரிக்கும் பிறந்தவர் குமரகுருபரர். இவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர்கள் இருவரும் முருக பக்தர்கள். வெகு காலமாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர். ஆனால் பிறந்த நாள் முதல் பேச்சு வராமல் இருப்பது குழந்தைக்கு அழகாக இல்லை. அதனால் குழந்தையோ அழகாக இருக்கிறான், இது என்ன விதி, நம் பிள்ளை பேசவில்லையே என்று மன வருத்தம் பட்டனர். இப்படியே 5 வயது வரை குமரகுருபரர் வளர்கையில் உற்றார் நண்பர் பலரும் பலவிதையில் அவரை குற்றம் சாட்டி கேவலமாக பேசி வந்தனர். இதனால் மனம் உளைச்சல் பெற்று கவிராயர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை சரணம் அடைந்தார். இக்கோவிலில் தங்கி 45 நாட்கள் விரதம் இருந்து பணிவிடைகள் செய்து என் மகனின் குறையை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும். இல்லையேல் நாங்கள் மூவரும் 45வது நாள் கடலில் மூழ்கி உயிர் விடுவோம் என்று பிரார்த்தனையும் சபதமும் செய்து அன்று கோவிலில் தங்கினர். பகல் முழுவதும் முருகன் புகழ் பாடியும் விரதம் இருந்தும் இரவில் கோயில் மண்டபத்தில் உறங்கியும் வாழ்ந்து வந்தனர். நிறைவு நாளாகிய 45வது நாளன்று குழந்தை குருபரனிடம் ஒரு மாற்றமும் தெரியவில்லையே, இரவில் நாங்கள் காலையில் எழுந்து உயிர் விட வேண்டியதுதான் என்று முடிவுடன் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு உறங்கினர். ஆனால் அன்றிரவு கவிராயரின் கனவில் அர்ச்சகர் வடிவும் கொண்டு முருகப்பெருமான் கையில் வைத்திருந்த பூமாலையை குழந்தையின் கழுத்தில் போட்டு நெற்றியில் திருநீரிட்டு அக்குழந்தையின் வாயை திறக்க சொல்லி அவன் நாவில் தனது கரத்தால் சிராட்சர மந்திரத்தை எழுதி சன்னதிக்கு வருமாறு கூறி மறைந்தார். கனவு கலைந்த கவிராயர் தன் மகனை நோக்கினார். கனவில் கண்ட தன் மகன் பூமாலையுடனும் திருநீருடனும் உறங்குவதை பார்த்து தன் மனைவியை எழுப்பி தன் கனவை கூறி மனைவியையும் மகளையையும் அழைத்து கொண்டு விடியல் நேரத்தில் முருகன் சன்னதியில் நின்றார். முருகனை கண்குளிர பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை குமரகுருபரன் பூமேவும் செங்கமல என தொடங்கும் கந்தர் கலிவெண்பாவை தங்கு தடையின்றி பாடி முடித்தான். அத்துடன் வடமொழி தென்மொழி புலமையும் அவனுக்கு கிடைத்தது. தாய் தந்தையர் கண்ணீர் மல்க எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானால் தான் இந்த அதிசயம் நடந்துள்ளது என்று நினைத்து நினைத்து மனம் உருகி முருகனை வாழ்த்தி புகழ்ந்து பாடிய கவிராயர் மனநிறைவுடன் ஸ்ரீ வைகுண்டம் திரும்பினார். பின்னர் குமரகுருபருக்கு ஒரு தம்பியும் பிறந்தது. அவனுக்கு குமரகவி என பெயரிட்டு 2 பிள்ளைகளையும் 2 கண்களாக பாவித்து கவிராயர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் குமரகுருபரர் தன் தந்தையிடம், எனக்கு புலமை பெற்றாலும் குரு ஒருவருடன் கற்று அதனால் எனக்கு புலமை முழுமையடையும் என்று தனது விருப்பத்தை கூறினார். ஆனால் தந்தையோ கவிராயரை பிரிய மனமில்லாமல் வேண்டாம் என்று தடுத்து விட்டார். எனவே குமரகுருபரர் தன் தந்தையின் புலமையை வளர்த்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு பக்தியுடன் தீராத அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் அவர் தந்தையும் காலமானார். இதனால் மனம் வருத்தமுற்று முருகனையே நினைந்து நினைந்து உருகிய வண்ணம் தன்னுடைய விருப்பம் நிறைவேறியில்லையே என்று அழுது வணங்கி கொண்டிருந்தார் குமரகுருபரர். குமரகுருபரர் தன் ஆன்மீக நிலையை உயர்த்தி கொள்ள ஒரு ஆசானை காட்டும்படி முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் கனவில் தோன்றி, எந்த இடத்தில் எவர் முன் உன் வாக்கு சாதுரியம் தடைபெறுகிறதோ
அந்த இடத்துக்கு பெரியவரையே நீ ஆசானாக ஏற்றுக்கொண்டு என்று அறிவுரைத்து மறைந்தார். அதன் பிறகு முதன் முதலில் திருப்பரங்குன்றத்துக்கு பயணம் செய்தார். அங்கிருந்து மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரை சந்திக்க ஆவல் எழுந்தது. ஆனால் மன்னர் அழைக்காமல் நாம் எப்படி செல்வது என்று பெருமை தராதே என்று முடிவும் செய்து விட்டுவிட்டார். இவரது எண்ணத்தை நிறைவேற்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மன் நாயக்க மன்னனின் கனவினில் தோன்றி குமரகுருவரின் பெருமைகளை கூறி நீ சிறப்புடன் வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி மன்னனும் குமரகுருவரை அழைத்து வந்தார் பல்லக்கில். குமரகுருபரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை அம்பாள் சன்னதியில் அரங்கேற்றினார். இவர் பாடலில் மயங்கிய மீனாட்சி சிறு பெண்ணாக வடிவம் தாங்கி வந்து அரசன் மடியில் அமர்ந்து கேட்டு மகிழ்ந்தார். பாடலை முடிந்ததும் தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை அவருக்கு பரிசாக அளித்தாள். மன்னனும் பல்வேறு பரிசுகளை தந்து மரியாதை செய்தான். பின்பு தஞ்சை, திருவாரூர், வேலூர், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றார். ஒரு சமயம் முருகப்பெருமான் முதியவர் உருவம் கொண்டு குமரகுருபரிடம் சென்று எனக்கு ஒரு பிள்ளை தமிழ் பாடு என்று கேட்க ஒன்றும் புரியாமல் விழித்த குமரகுருபரர் காதினில் பொன்மூத்த குடுமி என்று உபதேசித்தார். உடனே குருபரரும் அந்த வார்த்தையை எடுத்து பாடி முடித்தார். பின்பு சிதம்பரம் சென்றார். அங்கு கோவை காம்பகம் பாட்டு ஒன்று பாடினார். ஆனால் அங்கு வாழ்ந்த வித்துவான் ஒருவர் குருபரனை இகழ்ந்து பேசினார். அதனால் குமரகுருபரர் மனம் வருந்தினார். ஒரு சமயம் அந்த மன வருத்தத்தினால் அந்த வித்துவானுக்கு உடல் நலிவு உற்றது. அதை அறிந்த அவர் நண்பர் ஒருவர் குமரகுருபரிடம் நீ போய் திருநீறு பெற்று பூசிக்கொண்டால் உனக்கு குணமாகும் என்று அவருடைய பெருமையை எடுத்துரைத்தார். அவனும் வித்துவானும் சரி, தன் செயலுக்கு வருந்து மன்னிப்பு கேட்டு குருபரிடம் திருநீறு வாங்கி பூசிக்கொண்டதும் உடல் நலிவு நீங்கியது. பின் தர்மபுர ஆதீனம் சென்று மாசிலாமணி தேசிகரை சந்தித்தார். இவர் பெருமையை உணர்ந்த தேசிகரும் பதி பசு பாசத்தை பற்றி பாடும்படி கேட்டார். மடை திறந்த வெள்ளம் போல் கவிப்பொழியும் குமரகுருபருக்கு அப்பொழுது தடங்கள் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் முருகன் சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே மாசிலாமணி தேசிகரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடைகள் செய்து அவருடைய ஆணைக்கு இணங்க காசிக்கும் பயணமானார். அங்கு முகமதிய மன்னன் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குருபரரின் தமிழ் பெருமையை கூறி தமிழ் மொழியை வடநாட்டில் பரவ செய்ய உதவ வேண்டும் என்று அந்த மன்னர் கேட்டுக்கொண்டார். மன்னனும் காசியில் மடம் அழைத்து தமிழ் மக்கள் வந்து செல்ல வழிவகை செய்தார். சகலகலா வெள்ளி மாலை காசி கலம்பகம் நூல்களை இயற்றினார். வடநாட்டு மக்கள் செய்வர்களாகவும் மாற்ற செய்தார். பின் தர்மபுரம் வந்து சேர்ந்தார். காசி மடாதிபதியாக நியமித்து சைவம் தடைக்கும்படி குரு மாசிலாமணி தேசிகர் கேட்டுக்கொண்டார். இப்படி ஆன்மீகத்திற்காகவும் தமிழுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட முருகத்தொண்டர் வைகாசி திங்கள் தேய்பிறை மூன்றாம் நாளில் முருகனடி போய் சேர்ந்தார்.